பொதுவாக கோவில்கள் என்பது அறம் தாழ்க்கும் இடமாகவும் ஆயர் கலைகளை பயிற்றுவிக்கும் இடமாகவும் நம்மையும் நமது கலாச்சாரத்தையும் நமது பண்பாட்டையும் பாதுகாக்கும் அரணாகவும் நவமணிகளையும் பஞ்சலோகங்களையும் நெல் விதைகளையும் பாதுகாத்து பஞ்சம் ஏற்படும் காலத்தில் உயிர்களை பாதுகாக்கும் இடமாகவும் இருக்க ஏற்படுத்தப்பட்டதே கோவில்கள். ஆனால் இன்றோ பல கோவில்கள் அழிந்தும் அழியும் தருவாயிலும் இருக்கின்றன. நாம் காண்பது விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை இளவனாசூர் கோட்டையில் உள்ளது புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் திருத்தலம். இங்கு மூலவர் தவிர்த்து மற்ற சன்னதிகளில் விளக்குகள் சரிவர ஏற்றப்படுவதில்லை. விளக்குகள் ஏற்ற அர்ச்சகர் உரிய நேரத்திற்கு வருவதில்லை. உரிய பூஜைகள் நடப்பதில்லை என்று அவ்வூர் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இக்கோயிலில் உள்ள சன்னதிகள் வௌவால்களின் கூடாரமாகவும் புழுக்கள் பெருகி காய்ந்து துர்நாற்றம் வீசியும் வருகின்றன. இக்கோவிலில் தென்படும் காட்சிகள் மன நிம்மதிக்காக கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நெஞ்சங்களை பதைபதைக்க வைக்கிறது. இக்கோயிலை சுத்தம் செய்து அனைத்து சன்னதிகளிலும் விளக்குகள் ஏற்றி உரிய பூஜைகள் செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் அவ்வூர் மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்டு கொள்ளுமா அறநிலைத்துறை